விரைவு செய்திகள். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நுண்ணீர் பாசன திட்ட வேளாண்மை துணை இயக்குநர் அசோக் குமார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பங்கேற்ற அனைவருக்கும் மஞ்சள் பைகளை வழங்கினார். சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி குன்னூர் ரயில் நிலையத்தில் புலிகள் காப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள ராமநாதேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 13 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் திருக்கோவில் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ராமநாதேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை வணிக பயன்பாட்டிற்கு வாடகைக்கு பெற்றிருந்த 4 நபர்கள் வாடகை செலுத்தாமலும் 40 பேருக்கு உள் வாடகைக்கு விட்டிருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் மீது இணை ஆணையர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு தொடரப்பட்டு இன்று காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அந்த சொத்துக்கள் திருக்கோவில் வசம் ஒப்படைக்கப்பட்டது. கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அகில இந்திய வாகன ஆராய்ச்சி குழுமம் சார்பில் நடத்தப்பட்ட டெக்னோவஸ் மொபிலிட்டி ஹேக்கத்தான் போட்டியில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசு பெற்றனர். ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்காக தேசிய அளவில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 290 அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் 2 மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கான பாதுகாப்பு என்ற தலைப்பிற்கு சிறந்த தீர்வை கண்டுபிடி தற்காக திண்டுக்கல் தனியார் கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் வென்றுள்ளனர்.